Hi friends, welcome to Hami's Recipes. நம்மனிக்கி மட்டன் பிரியானி பிரஷர் குக்கரில் எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்க போகிறோம். பிரியாணி செய்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் நம்ம இன்னைக்கு ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் சிம்பிளஸ்ட் அண்ட் டேஸ்டியஸ்ட் வெர்ஷனை பார்க்க போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி ஒரு முக்கால் கிலோ, மட்டன் வித் போன் ஹாஃப் கேஜி எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயத்தை நீள் நீளமாக கட் பண்ணி ஒரு 400 கிராம் எடுத்திருக்கேன். 300 கிராம் தக்காளி, கொஞ்சமாக ஹோல் ஸ்பைசஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஒரு அடி கனமான குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் நெய், 150 ml கோகனட் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் 1 பீஸ் பட்டை, 2 பீஸ் கிராம்பு, 3 பிரியாணியில் 1 சின்ன பீஸ் கல்பாசி, 1/2 வெங்காயத்தை நீள் நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அதில் 1/2 வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 1/5 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து நல்லா அதை ஹையில் வச்சு 1-5 நிமிஷம் வதக்குங்க. அடி பிடிச்சிடாமல் நல்லா இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது 1/2 வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிடுங்க. 400 கிராமில் 1/2 வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிடுங்க. 300 கிராம் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருங்க. இது ரெண்டும் நல்லா வதங்கணும். இதோட காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் நான் இன்றைக்கி 4 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு. இது 1-5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. மூடி போட்டு வதக்குங்க பிரியாணி செய்யும்போது எப்போதுமே. அப்போ தான் அதோட ஃப்ளேவர் வந்து உள்ளே லாக்காக இருக்கும், பிரியாணி நல்லா மனமாக கிடைக்கும் நமக்கு. இப்போது 1 கையளவு மல்லியலை, 1/2 கையளவு புதினா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா வதக்கிக்கோங்க. மூடி போட்டு கொஞ்சம் அதை வேக விடுங்க. அது நல்லா வேகட்டும். நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன்ல, அதை நான் மீடியம் சைஸ் பீஸஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். 1/2 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2/2 டேபிள்ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து இந்த கறியோட மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போது 100 ml கட்டி தயிர் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஹைலேயே ஃப்ளேம் இருக்கட்டும், அடி பிடிச்சா மட்டும் மீடியம்னு வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயத்தில் 1/2 வெங்காயம் மிச்சம் இருக்குல்ல 400 கிராம்ஸில், அதையும் இப்போ ஃபைனலாக சேர்த்து கறியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு 1-5 நிமிஷம் நல்லா வதங்க விடுங்க. நல்லா உப்பு காரையெல்லாம் அந்த மட்டனில் நல்லா பிடிக்கட்டும். 150 ml தண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போது மூடி விசில் போட்டுருங்க. ஹையில் வச்சு 5 விசில் வரணும், சிம்மில் 2 விசில் வரணும். வந்தது குக்கர் ஆஃப் பண்ணிடுங்க, மட்டன் குக் ஆயிரும். நான் இன்றைக்கி இந்தியா கேட்டோட கிளாசிக் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நான் சிம்மில் 1 விசில் வந்ததுக்கப்புறமா தான் 2 தண்ணி அரிசியை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு அதை நல்லா வடிகட்டிட்டு மூடி போட்டு நான் மூடி வச்சுட்டேன். நீங்கள் எடுக்கிற பாஸ்மதி ரைஸை பொறுத்து ஊறுற நேரம் மாறுபடும். கிளாசிக் எடுத்திங்கன்னா இப்படி ஊற வச்சா போதும். இப்போ குக்கர் மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லா குக்காக இருக்கும். செக் பண்ணிக்கோங்க, குக் ஆகலைன்னா 1 விசில் போட்டுருங்க. இப்போ அதில் உள்ள மட்டன் பீசஸ் எல்லாம் 1 பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அரிசியை கழுவுறதுக்கு முன்னாடி நான் இந்த கிண்ணத்தில் தான் அலந்தேன். எனக்கு 1 கிண்ணம் ரைஸ் இருந்தது. இப்போ அந்த மட்டன்லாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த மசாலா இருக்குல்ல, அதை இந்த கிண்ணத்துக்கு நான் மாற்றுறேன். அது எனக்கு 1/4 கிண்ணம் இருக்குது. இன்றைக்கி நான் 1 கிண்ணம் ரைஸ்க்கு 2 கிண்ணம் தண்ணி வைக்கணும். ஸோ அந்த மசாலாவோடையே சேர்த்து 2 கிண்ணம் தண்ணி ஊற்ற போகிறோம். மட்டன் வேக வச்ச குக்கர்லேயே அந்த 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க மசாலாவோட சேர்த்து. இதை இப்போ நல்லா அடுப்பில் வச்சு நல்லா கொதி வரட்டும். சும்மா மூடி வச்சுருங்க. இப்போது பிரியாணி நல்லா மெத்து மெத்துன்னு வர்றதுக்கு நான் 10 முந்திரி பருப்பை பாலில் ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா மையாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்படி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்கோம்ல அரிசி, அதை சேர்த்துக்கோங்க. அதோட நல்லா வேக வச்சு எடுத்துருக்க அந்த மட்டனையும் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. அரைச்ச முந்திரி விழுது, 1 பெரிய லெமனோட ஜூஸ், அப்புறம் தேவையான அளவு உப்பு. உப்பு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்லைட்டியாக சால்ட்டியாக இருக்கணும். இப்போது அந்த தண்ணியும் அரிசியுமா நல்லா ஹையில் தான் இருக்கணும் ஃப்ளேமு. அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அடி பிடிச்சிடாங்க. இந்த மாதிரி தண்ணியும் அரிசியுமா நல்லா நமக்கு மேலே வரைக்கும் தெரியணும். அது வரைக்கும் ஹையிலேயே இருக்கட்டும். பிடிச்சதுன்னா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் நெய் மேலோட்டமாக விட்டுட்டு குக்கரை மூடி விசில் போட்டு சிம்மில் 7 மினிட்ஸ் வச்சிங்கன்னா ஆஃப் பண்ணிடுங்க. வெளியில் எடுத்து வச்சுட்டு ஆவி அடங்கினதுக்கப்புறம் விசில் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரியாணி ரெடியாக இருக்கும். மேலே 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துட்டு
ஜென்ட்லாக அடியிலேருந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம முந்திரி அப்புறம் நம்ம சொன்னபடி நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா அரிசி ஒன்று ஒன்று உடையாமல் நீள நீளமாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப மெத்து மெத்துன்னு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 6.5 liters குக்கரில் இதை சமைச்சிருக்கேன். 5 பெரியவங்க தாராளமாக இதை சாப்பிடலாம். உங்களுக்கு மட்டன் வேணும்னா நீங்கள் கூட போட்டிங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி மசாலாவும் கூட போட்டுக்கோங்க. கட்டாயம் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.